இந்தியாவின் மகத்தான சுதந்திர போராட்டம் இந்த உலகம் பார்த்த தலை சிறந்த போராட்டங்களில் ஒன்று. இன்றைய நிகழ்ச்சியில் தியாகிகள் தினத்தை நினைவு கூர்கிறோம். இன்று நாம் பகத்சிங், சுக்தேவ் தாபர் மற்றும் சிவராம் ஹரிராஜ்குரு என்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவு கூறுகிறோம். இவர்கள் 1931 ஆண்டு மார்ச் மாதம் 23 தேதி அன்று தியாகிகள் ஆனார்கள். சத்தம் போட்டு உறங்கிக் கொண்டிருக்கும் ஆங்கிலேய ஆட்சியர்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்ற சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தனர் இந்த இளம் சுதந்திர போராட்ட வீரர்கள். இவர்கள் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். 1928 ஆண்டு அக்டோபர் மாதம் 30 தேதி சைமன் கமிஷன் லாகூருக்கு சென்றபோது அதற்கு எதிராக அகிம்சை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த லாலா லஜ்பத் ராயின் மரணம் இம்மூவரை வெகுவாக பாதித்தது. இவர்கள் ஆங்கிலேயரை திரும்பி தாக்க முடிவு செய்தனர். லாலா லஜ்பத் ராயின் மரணத்திற்கு காரணமான ஆங்கிலேய காவல் கண்காணிப்பாளர் ஜேம்ஸ் காட்டை கொலை செய்ய இவர்கள் 1928 ஆண்டில் முடிவு செய்தனர். இருப்பினும் தவறான அடையாளத்தின் காரணமாக ஜேபி சாண்டர்ஸ் என்ற ஆங்கிலேய காவல் அதிகாரி கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த குழுவினர் சில மாதங்கள் தலைமறைவாக இருந்தனர். இருப்பினும் பகத்சிங் தனது மற்றொரு கூட்டாளியான பட்டுகேஸ்வர் தத் அவர்களுடன் மீண்டும் 1929 ஆண்டு ஏப்ரலில் வெளித்தோன்றினார். மேலும் கேட்கும் திறனற்று போன ஆங்கிலேய அரசாங்கத்தை கேட்க வைக்க டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்திற்குள் குண்டு வீசி தாக்கினார். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற புகழ்பெற்ற முழக்கத்தை எழுப்பியவாறு இருவரும் தங்களை கைது செய்ய அனுமதித்தனர். சிறையிலிருந்த காலம் முழுவதும் பகத்சிங் அவர்கள் கைதிகளுக்கு சிறந்த வாழ்க்கை வசதிகளை அமைத்து தரக்கோரி போராட்டங்களில் ஈடுபட்டார். இந்த காலகட்டத்தில் அவர் 114 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தால் மக்களின் அனுதாபத்தை பெற்றார். பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜ்குரு ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்டனர். புகழ்பெற்ற இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர்களின் 20 வயதில் தொடக்கத்தில் இருந்தபோது பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியர்களால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் இந்த 3 சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் நீங்கா இடம் உள்ளது. தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள சுக்கரில் 1923 ஆண்டு மார்ச் மாதம் 23 தேதி பிறந்த ஹேமு கலானி அவர்களை நினைவு கூறுகிறோம். ஒரு குழந்தையாகவும் ஒரு இளைஞராகவும் நண்பர்களுடன் சேர்ந்து அந்நிய பொருட்களை புறக்கணிக்கவும் சுதேசி பொருட்களை பயன்படுத்தவும் பிரச்சாரம் செய்தார். அவர் புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்டார். அகில இந்திய மாணவர் கூட்டமைப்புடன் ஒன்றிணைந்து சிவராஜ் சேனா என்ற மாணவர் அமைப்பின் தலைவராக ஹேமு இருந்தார். 1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஹேமு பங்கேற்றார். சிந்துவில் நடைபெற்ற போராட்டத்தை ஒடுக்க ஐரோப்பிய பட்டாலியன்களுடன் ஆங்கிலேய நிர்வாகம் சிறப்பு படைகளை அனுப்புவதாக அவருக்கு தகவல் கிடைத்தது. இந்த துருப்புகள் மற்றும் பொருட்கள் வந்த ரயிலை தடம் புரள செய்ய முடிவு செய்து ரயில் பாதையில் இருந்து மின்தகடுகளை அகற்றினார். இருப்பினும் ஹேமு இந்த நாசவேலையை முடிப்பதற்கு முன்பே பிரிட்டிஷ் துருப்புகளால் கண்டுபிடிக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஹேமு எந்த தகவல்களையும் வெளியிட மறுத்தார். மேலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு மரண தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. 1943 ஜனவரி மாதம் 21 தேதி ஹேமு கலானி மிகுந்த மகிழ்ச்சியுடன் பகவத்கீதையை கையில் எடுத்து கொண்டு தூக்கு மேடைக்கு சென்றார். இந்த சுதந்திர வீரருக்கு நாம் தலை வணங்குவோம். இத்துடன் சுதந்திரத்தின் பயணத்தில் உள்ள இந்த அத்தியாயம் செய்திகளுடன் நிறைவடைகிறது. நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்.